ஹாலிடேஸ் நாளே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's number one travel brand. You know you are special when you are with GT Holidays. உலகெங்கிலும் நடக்கும் முக்கிய நிகழ்வுகளை குறுஞ்செய்தி வடிவத்தில் தெரிந்து கொள்ள ஆதன் செயலியை டவுன்லோட் செய்யுங்கள். ஆதன் செயலியை டவுன்லோட் செய்ய டிஸ்கிரிப்ஷனில் உள்ள லிங்கை கிளிக் செய்யவும். கேரளா ஸ்டோரி உலகத்தினுடைய ISIS விஷயங்களில் தீவிரமாக பின்தொடர்கிற பல பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சீரியஸான ஒரு விஷயம். இந்த மாதிரி வந்து பெண்களை போலியாக காதல் செய்து ISIS-க்கு அவங்களை வந்து அனுப்புற வேலை வந்து நடந்து கொண்டிருக்கிறது. உலகமே உற்று நோக்குகிற ஒரு விஷயம். அடிப்படை ஆதாரமே இல்லாம அப்சர்டா வந்து இந்த படம் வந்து இல்ல இல்ல இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி இதுக்கு காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னா இவங்க தீவிரவாதத்துக்கு மறைமுகமெல்லாம் சப்போர்ட் பண்றாங்களா இல்லையா? புர்கான்னு ஒரு படம் வந்து அந்த என்ன கதை அப்படின்னா, இஸ்லாமில் வந்து ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னான். அந்த பெண் 4.5 மாதங்கள் எந்த ஆண்முகத்தையும் பார்க்காமல் அறைக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது அந்த இஸ்லாமுடைய சட்டம். இதை கேள்வி எழுப்பி அந்த படம் வருது. அதற்கே எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இத்தனைக்கும் அந்த படத்துடைய டைரக்டர் வந்து முஸ்லீம். அதே டைரக்டரு இந்து தெய்வங்களை நேரடியாக வன்மத்தோடு கொச்சைப்படுத்தி இஸ்லாமிய சமூக பெருமக்களுக்கு ரைட் டு சோஷியல் ரிஃபார்ம் இல்லையா சார்? இல்ல, சீமான் அவர்கள் என்ன சொல்றாரு? சீமான் சொல்றதை விடுங்க சார், நான் இந்த சீரியஸா பேசிட்டு இருக்கேன். இந்த படத்தை வந்து திட்டமிட்டு இவங்க வந்து ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து இந்த சமூகத்துல உண்டாக்க வேண்டும், விதைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்துலதான் வந்து இந்த படமே வந்து சித்தரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் சார் சொல்றேன். எப்படி சார் எதிரானதுன்னு சொல்லுவீங்க? ISIS தீவிரவாதிகளுக்கு எதிரான கருத்து தானே ஒழிய இஸ்லாம் சமூகத்திற்கு எதிரான கருத்துன்னு சீமான் அப்படி சொல்றேன். இல்ல, ஆனா அப்போ எல்லா இஸ்லாமியர்களும் ISIS தீவிரவாதிகள் ஒரு பொதுமைப்படுத்த முயற்சி பண்றாங்க. புதுமையா வர விஷயம் அவர்கள் வழிபடுவ தெய்வமாக கூடிய அல்லாஹ் தான். திரைப்பட காட்சிகள்லயும் அல்லாஹ் வருது அப்படிங்கிற போது அது வந்து பொதுப்படையாக எல்லா இஸ்லாமியர்களும் அவங்க வழிபாடு ஸ்லோகனாக வைத்திருக்கிற விஷயத்தை தவறான ஒரு விஷயத்துக்கு ISIS தீவிரவாதிகள் கருப்பு கலர்ல முகமூடி போட்டு செவப்பு கலர்ல அந்த பிணையகதியில உட்கார வச்சு கர கர கரன் கைத்தடுத்து போட்டாங்கல்ல, அப்ப அல்லாஹ் அக்பர் தானே சொன்னாங்க? அல்லாஹ் அக்பர் தானே சொன்னாங்க. அப்புறம் என்னங்க? பர்கானான்ற ஒரு படத்தில் ஒரு ட்ரெய்லர் வருது. அந்த ட்ரெய்லரில் அந்த பெண் வந்து அந்த புர்கா அதை வந்து அழுப்பதை போன்ற ஒரு காட்சி வருகிறது. அதுக்கு வெட்டுவோம் குத்துவாங்கிறாங்க. இது என்ன மாதிரியான மனநிலை யோசிச்சு பாருங்க. அப்போ எப்படி அந்த இஸ்லாம் சமூக பெருமக்களுக்கு சோஷியல் ரிஃபார்ம் எப்படி நீங்கள் கொடுப்பீங்க? ஒரு தீவிரவாதம், பச்சை படுகொலை, மனித குலத்திற்கே ஆபத்தானவர்கள் ISIS, அதுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு அந்த மோட சாப்பிடே ஒரு திரைப்படம் காட்டினா அதெல்லாம் நீ காட்டக்கூடாது. அப்புறம் யார் காட்டுவாத? எப்படி மக்களுக்கு தெரியும் இஸ்லாம் சமூக பெருமக்களே அதை எப்படி பேசுவாங்க? கேரளா ஸ்டோரிக்கு மட்டும் இல்லை, காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு மட்டும் இல்லை, புர்கா பர்கானாவுக்கும் இவங்க இதே ரியாக்ஷன் தான் பண்ணுறாங்க. திருப்பி திருப்பி சொல்லிட்டு இருக்கேன், சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரிய மாட்டேங்குது. புரியுதா உங்களுக்கு? தீவிரவாதம், அடிப்படைவாதம் இதை தொட்டா மட்டும் கிடையாது, இஸ்லாம் என்று பேசினாலேயே இந்த மிரட்டல் வந்து கொடுத்தான் இருக்கிறது. காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி அந்த படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும். அந்த படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற காங்கிரசினுடைய மனநிலை எப்படிப்பட்டது என்பதை நரேந்திர மோடி அவர்கள் சொல்றாரு. அவங்களாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறீங்களா? 100%. கேரளா ஸ்டோரியை எதிர்ப்பவர்கள் அத்துணை பேரும் தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்கள் தான். அதுல என்ன உங்களுக்கு டவுட்டு? ஆதன் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்றைய சிறப்பு நேர்காணலில் நம்முடன் இணைந்திருக்கிறார் தமிழக பாஜகவின் மாநில செயலாளர் அஸ்வத்தாமன் சார். சார் வணக்கம். வணக்கம். இந்த கேரளா ஸ்டோரி நிறைய பத்திரிகையாளர்கள் இந்த சிரியா சம்பந்தமாக இந்த கவர் பண்ண பத்திரிகை எல்லாருமே ரொம்ப பொறுப்புணர்வோட இந்த விஷயத்தை, குறிப்பாக வந்து அங்கே பெண்கள் எவ்வளோ பாதிக்கப்பட்டிருக்காங்கன்னு தொடர்ச்சியான காலமாக எழுதிட்டு வந்த விஷயங்கள் தான் தி வீக்குன்னு நிறைய பேர் எழுதியிருக்காங்க. அதை பற்றி அதை அப்படியே தழுவி படம் வந்திருக்கு. நிறைய இடத்துல எதிர்ப்பு சம்பாதிச்சிருக்கு. மேற்குவங்கத்தில், தமிழகத்தில் தடையும் பண்ணியிருக்காங்க. இதில் ஒரு விமர்சனமாக முன்வைக்கப்படுறது பிரதமர் அவர்கள் இது சம்பந்தமாக குறிப்பிட்டது. ஒரு திரைப்படம் வந்திருக்கிறது, அது சர்ச்சையை வந்து ஒரு விவாதத்தை, சர்ச்சையும் கூட சொல்ல வேணாம், விவாதத்தை ஏற்படுத்தியிருக்கிறது. ஒரு பிரதமர் விருந்து கட்டி கொண்டு முன்னாடி போயிட்டு அந்த படம் தான் கேரளா நடக்குது அப்படின்னு சொல்கிறதும், அதுக்கப்புறம் பிரதமரே வந்து ப்ரமோஷன் பண்ணுறதுங்கிறது சரியா அப்படின்ற ஒரு கேள்வி. இல்லைங்க பிரதர், காங்கிரஸ் என்ற ஒரு கட்சி அந்த படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது. அந்த படத்திற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிற காங்கிரசினுடைய மனநிலை எப்படிப்பட்டது என்பதை நரேந்திர மோடி அவர்கள் சொல்கிறார். இதுக்கு வித்தியாசம் இருக்குது. முதல்ல வரிஞ்சு கட்டிட்டு போய் பிரதமர் சப்போர்ட் பண்ணல, வரிஞ்சு கட்டிட்டு போய் காங்கிரஸ் எதிர்ப்பு தெரிவிக்குது. காங்கிரஸ் இதை எதிர்க்கிறது, அப்போ காங்கிரஸுக்கு பின்னாடி இருக்கிற அந்த வன்மம் என்ன அப்படிங்கிறத பிரதமர் சொல்கிறார். ரெண்டுத்துக்கு வித்தியாசம் இருக்கு. இதில் வந்து பாருங்கள், கேரளா ஸ்டோரி நீங்கள் சொன்னது போல் உலகத்தினுடைய ISIS விஷயங்களில் தீவிரமாக பின்தொடர்கிற
பல பத்திரிகையாளர்கள் சமூக ஆர்வலர்கள் பேசிக்கொண்டிருக்கிற ஒரு சீரியஸான ஒரு விஷயம். நெதர்லாந்து எம்பி டுட்டு போடுறார், இந்த படத்தை வந்து பிரிட்டிஷ் பார்லிமெண்ட்டில் போடணும், எங்கள் ஊர் பார்லிமெண்ட்டில் போடணும், நான் உதவி பண்ணுறேன்னு சொல்லி போடுறார். அதோடைய சீரியஸ்னஸ்ஸை அவர் சொல்கிறார், இது ரொம்ப ரொம்ப சீரியஸான விஷயம், இது கேரளாவுடைய பிரச்சனை இல்லை, இது உலகத்தில் இருக்கிற எல்லா நாடுகள்லேயும் இந்த பிரச்சனை இருக்குது. இந்த மாதிரி வந்து பெண்களை போலியாக காதல் செய்து அந்த பெண்களை வந்து திருமணம் செய்து அதை வந்து இல்லை ஐஎஸ்ஐஎஸுக்கு அவங்கள வந்து அனுப்புகிற வேலை வந்து நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயத்த நெதர்லாந்து எம்பி சொல்கிறாரு. இன்னும் பலர் சொல்கிறாங்க, உலகமே உற்று நோக்குகிற ஒரு விஷயம், அடிப்படை ஆதாரமே இல்லாமல் அப்சர்டாக வந்து இந்த படம் வந்து இல்லை இல்லை இதெல்லாம் சும்மா அப்படின்னு சொல்லி இதுக்கு காங்கிரஸ் மாதிரியான கட்சிகள் எதிர்ப்பு தெரிவிக்கிறது அப்படின்னு சொன்னால், இவங்க தீவிரவாதத்துக்கு மறைமுகமெல்லாம் சப்போர்ட் பண்ணுறாங்களா இல்லையா? இது சப்போர்ட்டா இல்லையா? திருபுவனத்தில் ராமலிங்கம் படுகொலை செய்யப்படுறார். திருபுவனத்தில் ராமலிங்கத்தை படுகொலை செய்தவர்கள் அந்த கொலையாளிகள் அந்த தீவிரவாதிகள் எஸ்டிபிஐ பிஎஃப்ஐயோடு சம்மந்தப்பட்டவர்களாக இருக்கிறாங்க. பிஎஃப்ஐ ஒரு போஸ்ட் ஓட்டுச்சு அந்த டைமில், ராமலிங்கத்தினுடைய கொலையாளிகளை ஆதரித்து போஸ்ட் ஓட்டுச்சு. கொலை செஞ்சவனுடைய தீவிரவாத மனநிலை எப்படிப்பட்ட கொடூரமான மனநிலையோ, அந்த கொலையாளிகளை சப்போர்ட் பண்ண சப்போர்ட் பண்ணவனுடைய மனநிலையும் தீவிரவாத மனநிலையாகத்தான் பார்க்க முடியும் அறிவார்ந்த ஒரு சமூகம். அப்போது இப்படி ஒரு விஷயம் இருக்கிறது, இது உலகம் முழுவதும் பேசப்படுகிற ஒரு விஷயமா இருக்கிறது, இதுக்கு பல ஆதாரங்கள் இருக்கிறது அப்படின்னு சொல்லும்போது இதை நாங்கள் ஒத்துக்க மாட்டோம் அப்படின்னு சொல்கிறது என்ன மாதிரியான ஒரு மனநிலை? இது இது ஒன்று இன்னும் ஒரு வருஷம் வரேன், இங்கே கேரளா ஸ்டோரி கொடுங்க. தமிழ்நாட்டில் புர்கான்னு ஒரு படம் வந்ததுங்க, அந்த படம் பார்த்தீங்களா? புர்கான்னு ஒரு படம் வந்தது. அந்த என்ன கதை அப்படின்னா, இஸ்லாமில் வந்து ஒரு கணவன் ஒரு பெண்ணுடைய கணவன் இறந்துட்டாரு அப்படின்னு சொன்னான். அந்த பெண் 4.5 மாதங்கள் எந்த ஆண்முகத்தையும் பார்க்காமல் அறைக்குள்ளே இருக்கணும் அப்படிங்கிறது அந்த இஸ்லாமுடைய சட்டம். இதை கேள்வி எழுப்பி அந்த படம் வருது. கேள்வினா நீங்கள் நினைக்கிற மாதிரி ஹார்ஷான கேள்விலாம் இல்லை, ரொம்ப 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 பாலிஷ்டாக இதை வந்து யார் மனதும் புண்பட்டு விடக்கூடாது என்கிற அக்கறை தோய்ந்த வசனங்கள் அந்த படத்தில் இருக்கு. அதற்கே எதிர்ப்பு தெரிவித்தாங்க? இத்தனைக்கும் அந்த படத்துடைய டைரக்டர் வந்து முஸ்லீம், அதே டைரக்டரு இந்து தெய்வங்களை நேரடியாக வன்மத்தோடு கொச்சைப்படுத்தி, காரணமே இல்லாமல் எந்த விதமான மூடப்பழக்கங்களையும் கிண்டல் பண்ணாமல் நேரடியாக ஒரு தெய்வ கதாபாத்திரத்தை வைத்து அந்த பெண்ணு தப்பாக போகிற மாதிரி, கணவரை விட்டு வேற ஒருத்தட்டு போகிற மாதிரிலாம் படம் எடுத்தவர் தான். ஆனால் அப்போ வந்து இந்து சமூகம் வந்து இதை இது பண்ணலை, அதை ஒரு கருத்து சுதந்திரமாக விட்டு விட்டது. ஆனால் இந்த ஒரு பெண்களுக்கு எதிராக இருக்கிற இந்த ஒரு விஷயத்தை அவர் அந்த சமூகத்திலே வந்து கேள்வி எழுப்பி ஒரு படம் எடுக்கும்பொழுது அவரை வந்து கொலை பண்ணணும், குடும்பத்தோடு எரியணும் அப்படின்லாம் கருத்துக்கள் வெளியிடப்படுறதை நான் பார்க்குறேன். எதுக்காக? இப்போ பர்ஹானான்னு ஒரு படம், இதே அந்த படத்தில் நடித்த கதாநாயகியே கிரேட் இண்டியன் கிச்சன் ஒரு படம் நடிச்சிருக்காங்க, அது கிச்சனுக்குள்ளே அடைபட்டிருக்கிற ஒரு பெண்களை பற்றிய ஒரு படம். வெரி குட், பேசலாம். சபரிமலைக்கு அதுக்கு என்ன சார் சம்பந்தம்? சம்பந்தமே இல்லாமல் இழுத்து கட்டி எங்கேயோ இருக்கிற ஒரு பிரச்சனையோ லாஜிக்கே சம்பந்தமே கிடையாது. பெண்கள் வீட்டுக்குள் அடைபடுகிறார்கள் அப்படின்னு சொன்னால் பெண்கள் பர்தாவிற்குள் அடைபடுவதும் பெண் சுதந்திரம் தானே, அதையும் பேசணும் தானே. பெண்கள் சமையலறைக்குள் அடைபடுவதை பற்றி ஒருத்தர் பேசுகிறாங்க அப்படின்னு சொன்னால் பெண்கள் பர்தாவிற்குள் அடைபடுவதும் பெண்ணி அடிமைத்தனம் தான், அதற்கு எதிராகவும் பேசப்பட தான் வேணும். இதை மட்டும் பேசுவோம், அதை பேச மாட்டோம். சரி, பெண்கள் சமையலறைக்குள் அடைபடுவதுங்கிறது எல்லா மதத்திலும் இருக்குது, அதில் இந்து மதத்துக்கும் சபரிமலைக்கு சம்மந்தமே கிடையாது. ஆனால் சம்மந்தப்படுத்தி அந்த படம் எடுக்கப்பட்டது, அதையும் கூட அவருடைய கருத்து சுதந்திரம் என்று சொன்னாங்க. சரி, அவருடைய கருத்து சுதந்திரம், ஆனால் இங்கே மட்டும் ஏன் வராங்க? இப்போ வந்து அந்த ஃபர்கானான்ற படம் இதே கதாநாயகி தான் நடிச்சிருக்காங்க, இப்போ வெட்டுவோம் குத்துவோன்லாம் போடுறாங்க. நான் என்ன கேட்குறேன் சார், ரைட் டு சோஷியல் ரிஃபார்ம் இஸ்லாமிய சமூகத்துக்கு மட்டும் இல்லையா சார்? இஸ்லாமிய சமூக பெருமக்களுக்கு ரைட் டு சோஷியல் ரிஃபார்ம் இல்லையா சார்? இல்லை, சீமான் அவர்கள் என்ன சொல்கிறார்? சீமான் சொல்கிறத விடுங்க சார், நான் இந்த சீரியஸாக பேசிகிட்டு இருக்கேன். சீமான் சொல்கிறத விடுங்க. இல்லை இல்லை சார், இருக்கிற வந்து அவர் வந்து இந்த படத்தை வந்து திட்டமிட்டு இவங்க வந்து ஒரு மதத்துக்கு எதிரான ஒரு மனநிலையை வந்து இந்த சமூகத்தில் உண்டாக்க வேண்டும், விதைக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு நோக்கத்தில் தான் வந்து இந்த படமே வந்து சித்தரிக்கப்பட்டு எடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் சார் சொல்கிறேன், எப்படி சார் எதிரானதுன்னு சொல்வீங்க சார்? இந்த மாதிரி வந்து லவ் ஜிகாத் மூலமாக பெண்கள் ஏமாற்றப்பட்டு ஐஎஸ்ஐஎஸுக்கு அனுப்பப்பட்டார்கள் என்பது ஆதாரபூர்வமாக நிரூபிக்கப்பட்ட பல நாள் பல நேரங்கள் எல்லா நாளிதழ்களிலும் கவர் பண்ணப்பட்ட செய்தி சார். இப்போ நடந்தது சார், தமிழ்நாட்டில் நடந்தது சார், பெங்களூருக்கு இட்டு போய் ஒரு சிறுமியை வந்து சித்திரவதை பண்ணி இப்போ வந்துச்சு எல்லா தமிழ்நாட்டு பேப்பர்லையும், போன வாரம் வந்தது. அப்புறம் எப்படி நீங்கள் வந்து இருங்க ஒரு செகண்டு, ஒரு குறிப்பிட்ட ஒரு சமூகம், அந்த சமூகத்தில் அடிப்படைவாதிகளாக இருப்பவர்கள் தீவிரவாதத்திற்கு ஆதரவாக இறங்கி கொண்டிருக்கிறார்கள்,
அந்த அடிப்படைவாத தீவிரவாதிகளை பற்றி ஒரு கருத்து பேசப்படும்பொழுது அதை வந்து எல்லா இஸ்லாமியர்களுக்கும் எதிரானதுன்னு நீங்கள் பேசுகிறீங்கன்னு சொன்னால் எல்லா இஸ்லாமியர்களையும் தீவிரவாத அடிப்படைவாதத்தில் பொதுமைப்படுத்துவது இந்த சீமான் மாதிரியான ஆட்கள் தானே? அது புரியுது. இது வந்து வராத செய்தி அப்படின்னோ இது நடக்காதுன்னு நான் சொல்ல வரும்ல. அது வந்து செய்தியில வந்தது, செய்தித்தாள் படிச்ச எல்லாருக்குமே இது வந்து தெரியும். ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதத்திற்கு எதிரான கருத்து தானே ஒழிய, ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகளுக்கு எதிரான கருத்து தானே ஒழிய, இஸ்லாம் சமூகத்திற்கு எதிரான கருத்துன்னு சீமான் அப்படி சொல்றேன். இல்ல, ஆனா அப்போ எல்லா இஸ்லாமியர்களும் ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் அவர் பொதுமைப்படுத்த முயற்சி பண்றாரு. அதுல பொதுமையா வர விஷயத்தை நான் சொல்றேன், பொதுமையா வர விஷயம் அவர்கள் வழிபடுவ தெய்வமா இருக்கக்கூடிய அல்லாஹ்தான். அந்த ட்ரெய்லர்லையும் எங்கே பார்த்தாலும் வருது அல்லாஹ் அக்பர்னு வருது, அந்த திரைப்பட காட்சிகள்லையும் அல்லாஹ் அக்பர்னு வருது அப்படிங்கிற போது அது வந்து பொதுப்படையாக எல்லா இஸ்லாமியர்களும் உங்களை வழிபாடு தெய்வமாக அந்த வழிபாடு ஸ்லோகனாக வைத்திருக்கிற விஷயத்தை தவறான ஒரு விஷயத்துக்கு ஐஎஸ்ஐஎஸ் தீவிரவாதிகள் கருப்பு கலர்ல முகமூடி போட்டு சிவப்பு கலர்ல அந்த பிணைய கதையில உட்கார வச்சு கரகரகரகரன்னு கைத்தடுத்து போட்டாங்கல்ல, அப்ப அல்லாஹ் அக்பர் தானே சொன்னாங்க, அல்லாஹ் அக்பர் தானே சொன்னாங்க, அப்புறம் என்னங்க என்னங்க இது பேச்சு? இது இது ஒரு அறிவுபூர்வமான வாதமா நீங்க பண்றது? இல்ல சார், அவங்க இதுக்கு நீங்க என்ன பண்ணணும், இஸ்லாமிய சமூக பெருமக்களை எல்லாம் திரட்டி ஐஎஸ்க்கு ஐஎஸ்க்கு எதிராக பேச வைக்கணும், இஸ்லாமிய சமூக பெருமக்களை திரட்டி பிஎஃப்க்கு எதிராக பேச வைக்கணும், அது தீர்வு. அல்லாஹ் அக்பர் வந்து அல்லாஹ் அக்பர் தான் வருது, என்ன பண்றது? அவங்க தானே பண்றாங்க. இதுதானே கமலஹாசன் எடுத்த இருங்க ஒரு செகண்ட், கமலஹாசன் எடுத்த படத்துல இதான சொன்னீங்களா இல்லையா? ஒருத்தர் குண்டு வைப்பாரு அந்த படத்துல கிளைமேக்ஸ்ல, அவர் வந்து என்ன பண்ணுவார், நமாஸ் பண்ணிட்டு போய் அந்த வெடிகுண்டை ஏக்குவார். அது எப்படி நமாஸ் பண்ணலாம்? தீவிரவாதியெல்லாம் நமாஸ் பண்ணிட்டு தானே போறான், அவனை தானே இங்க கேட்கணும், அவனை தானே கேட்கணும். என்னங்க நான் கேக்குறதுல இருக்க நியாயம் உங்களுக்கு புரியுதா புரியலையா? இல்ல இல்ல, இந்த சிலிண்டர் குண்டுவெடிப்பு நடந்ததா? இல்ல, சிலிண்டர் குண்டுவெடிப்பு நடந்ததா? குண்டுவெடிப்பு நடந்ததா? அவர் தீவிரவாதின்னு தெரிஞ்ச உடனே அவர் தீவிரவாதின்னு ஒத்துக்கிறது ஸ்டாலினுக்கு மனசு இல்ல. ஆனா இவங்க எல்லாம் பெருந்தன்மையா உடனடியா அவங்க தீவிரவாதின்னு ஒத்துக்கிட்டு நாங்க வந்து அந்த இறுதி சடங்கெல்லாம் பண்ண மாட்டோம்னு சொன்னாங்க. அதுதாங்க ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பு. அந்த முன்னெடுப்புக்கு தாங்க நீங்க வந்து இஸ்லாமிய சமூக நண்பர்களை, இஸ்லாமிய சமூக பெருமக்களை நம்ம உரையாடல் நடத்தி கொண்டு வரணும். நீங்க என்ன பண்றீங்க தெரியுமா, இந்த பொதுமைப்படுத்துதலுக்குள்ள அவங்கள தள்ளி அவங்கள ஒரு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ் கிரியேட் பண்ணி அவங்களுக்கு நீங்க ஓட் பேங்கா மாத்துறதுக்காக இந்த மாதிரி கீழ்த்தரமான அரசியல் பண்றீங்க சீமான் மாதிரியான அரசியல்வாதிகள். நான் சொல்றது இதே தமிழகத்துல முன்னாடி எப்படி திரும்ப இருந்தது நிலைமை, பின்லேடன் கொல்லப்பட்ட போது அவங்களுக்கு தமிழகத்துல ஒரு மசூதியில சிறப்பு தொழுகை நடந்தது. அப்படி இருந்த இஸ்லாமிய சமூகம் இன்றைக்கு இப்படி ஒரு விஷயத்தை முன்னெடுத்திருக்கிறது அப்படின்னு சொன்னா, சிலிண்டர் குண்டெடுப்பு மேட்டர்ல இறுதிச் சடங்கு பண்ண மாட்டேன்னு சொன்ன விஷயத்தை சொல்றேன். அதுதான் ஆக்கப்பூர்வமான முன்னெடுப்பு. அது எப்படி வரும்னா, சமூகத்துல அது சம்பந்தமான உரையாடல் நடந்தாதான் வரும், மூடி மறைச்சாலாம் வராது. சரி, இது தீவிரவாதம் சம்பந்தப்பட்ட விஷயம். புர்கா என்ன, அதுக்கு ஏன் எதிர்ப்பு? இங்க இந்து தர்மத்துல உடன்கட்டை ஏறுதல்னு ஒரு பழக்கம் இருந்ததா? ராஜா ராம்மோகன் ராய் போன்றவர்கள்லாம் அதுக்கு எதிராக போராடினாங்களா? குழந்தை திருமணம் அப்படின்னு சொல்லி ஒரு விஷயம் இருந்ததா? அதெல்லாம் போராடி தன்னைத்தானே இந்து சமூகம் சரி பண்ணிக்கிட்டுதா? சோசியல் ரிஃபார்ம் அப்படிங்கிற ஒரு விஷயம் இந்து சமூகத்திற்கு மட்டும்தான் அந்த விஷயம் இருக்கா? நான் அதை குறையா சொல்ல பிரதர், அது அது வந்து என்ன சொல்றது, கிஃப்ட், ரைட் டு சோசியல் ரிஃபார்ம், அந்த சோசியல் ரிஃபார்முக்கான உரிமை. அது ஏன் இஸ்லாமிய பெண்களுக்கு இல்ல? ஆமா, அந்த உரையாடல் நடக்கலாம். நீங்க வந்து முக்தலா கொண்டு வந்ததுக்கும் இப்ப புது சிவில் சட்டம் பேசிட்டு இருக்கோம், எல்லா விஷயமும் அங்க கனெக்ட் ஆகுது. ஆனா ஒரு அதை ஏன் ஒரு படைப்பாளி பேசக்கூடாது? ஏன் ஒரு படைப்பாளி வந்து புர்காவை அவுக்கிற மாதிரி ஒரு பொண்ணை காட்டா நான் அவனை கொலை பண்ணுவேன்ற ஒரு புர்கா? ஒரு செகண்ட், புர்கா நான் பார்க்கல, ட்ரைலர் வரும். இல்ல இல்ல சார், நீங்க பேச வேண்டாம், இல்ல கேரளா சொல்லி நீ போங்கற, நீங்க பேச வேண்டாம். ஆனா நான் உங்களுக்கு இந்த விஷயத்தை தெரியப்படுத்துகிறேன், இது விவாதம் அல்ல. நீங்க என்னைக்கு பேட்டி எடுக்கிறீங்க, நீங்க கேள்வி கேக்குறீங்க, நான் பதில் சொல்றேன். உங்களுக்கு மட்டும் இல்ல, உங்களுடைய நேயர்களுக்கும் இந்த பதில சொல்றேன். நீங்க பாத்துருக்கணும் அவசியம் இல்ல, இட்ஸ் நாட் அ டிபேட். பர்கானான்ற ஒரு படத்துல ஒரு ட்ரைலர் வருது. அந்த ட்ரைலர்ல அந்த பெண் வந்து அந்த இந்த தலையில போடுவாங்க இல்லையா புர்கா, அதை வந்து அழுப்பதை போன்ற ஒரு காட்சி வருகிறது. அதுக்கு வெட்டுவும் குத்துவாங்கிறாங்க. இது என்ன மாதிரியான மனநிலை யோசிச்சு பாருங்களேன். அப்ப எப்படி அந்த இஸ்லாம் சமூக பெருமக்களுக்கு சோசியல் ரிஃபார்ம் எப்படி நீங்க கொடுப்பீங்க? இன்னொரு வழியாவும் பார்க்கலாம்ல, எல்லா சமூகத்திலுமே இந்த மாதிரி எக்ஸ்ட்ரீமா யோசிக்கக்கூடியவங்க இருக்காங்க. அந்த மாதிரி யாரோ நாலஞ்சு பேர் வந்து சொல்றத அது நீங்க இஸ்லாம் எப்படி கொண்டு வரணும்? கிடையாது, எல்லாருமே அப்படி பேசுறாங்க. எல்லாரும் அப்படி பேச வைக்கிறதுக்கு நீங்க நிர்பந்திக்கிறீங்க, அதுதான் பிரச்சனை. அடிப்படை அறிவு இருக்கிற அரசியல்வாதிகள் யாராவது ஆதரவு கொடுப்பாங்களா? ஏன் சீமான் ஆதரவா பேசுறாரு, ஏன் காங்கிரஸ் ஆதரவா பேசுது, ஏன் திமுக ஆதரவா பேசுது, ஏன் திருமாவளவன் வேல்முருகன் ஆதரவா பேசுறாங்க?
ஏன்னா நீங்க அந்த படத்துக்கு ஆதரவா பேசுறீங்க. அப்புறம் இது கேவலமான அரசியலா இல்லையா? இது நீங்களே யோசிச்சு பாருங்க, நீங்களே யோசிச்சு பாருங்க. நடக்கிறது ஒரு தப்பு, தப்பை நாங்கள் வந்து தப்பு நடக்கிறத காட்டிட்டாங்கன்னு பாராட்டினா, நீங்கள் பாராட்டிட்டீங்க அதனால நாங்கள் தப்புக்கு சப்போர்ட் பண்ணுவோம்னா என்ன மாதிரியான மனநிலை இது? எந்த மாதிரியான மனநிலை இப்படி தெரியுது? யோசிச்சு பாருங்க. இந்த புர்கா விஷயத்தில் ஏன் சீமான் பேசலை? நீங்கள் அத்தனை பேட்டி எடுக்கும்போது கேளுங்க. புர்கா விஷயத்தில் அந்த அந்த டைரக்டரை காரில் குடும்பத்தோடு போகும்போது பெட்ரோல் ஊற்றி கொல்லணும்னு ஒருத்தர் பேசுகிறார். பொது வெளியில் சொல்கிறாங்க குடும்பத்தோடு அவங்கள கொலை பண்ணணும் அப்படின்னு சமூக வலைதளங்களில் 1000 பேர் பேசுகிறாங்க. ஏன் இதை பற்றி ஒரு இப்போ புரட்சியானவர் தானே தைரியம் இருந்தால் பேசிட்டோம்? என்ன மாதிரியான மனநிலை? நீங்கள் 4-5 பேர் சொல்கிறீங்கல்ல, அடிப்படைவாதங்கள் இருப்பாங்க, அடிப்படைவாதத்துக்கு ஆதரவாக பேசுகிறவங்க இருப்பாங்கன்னு. இங்கே எல்லோரும் அப்படி பேசணும்னு இவங்கெல்லாம் நிர்பந்திக்கிறாங்க பிரதர். இஸ்லாமில் மாட்ரேட்டாக பேசுகிறவங்க கொலை செய்யப்படுறாங்க. ஒரு கம்யூனிஸ்ட் ஒருத்தர் கொலை செய்யப்படுறாரு, ஞாபகம் இருக்கா உங்களுக்கு? ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி கம்யூனிஸ்ட் ஒருத்தர் இஸ்லாமு மார்க்கெட்டில் பொது வெளியில் கொலை செய்யப்பட்டார். அந்த கொலை இஸ்லாம் சமூகத்தில் பல பேரிடம் குளோரிஃபையாக பேசப்பட்டது அவங்களுக்கு மத்தியில். இது என்ன மாதிரியான மனநிலை? இது எப்போ நம்ம கேட்க போகிறோம்? அவங்க நம்ம சகோதரர்கள் தானே, அவங்களுடைய சமூகத்தில் ரிஃபார்ம் நடக்கவே கூடாதா? அந்த பெண்கள் கஷ்டப்பட்டு தான் இருக்கணுமா? அதை பற்றி யாருமே பேசவே கூடாது? யாருமே இல்லைன்னு சொல்லியே இதை வந்து படத்தில் குளோரிஃபை பண்ணது மூலமா ஏன் ஏன் கேட்கக்கூடாது? பராசக்தி என்ன, பராசக்தி என்னங்க, எத்தனை படம் வந்திருக்கு? 1000 படம் வந்திருக்கு இந்து தர்மத்தில். ஏன் கிறிஸ்தவத்தில் டிரான்ஸ் வந்துச்சே, இருங்க, கிறிஸ்தவத்தில் டிரான்ஸ் வந்தது. ஆமா, அப்புறம் ஹிந்து டாவின்சி ஒன்ஸ் எல்லாம் வந்துச்சு. அப்புறம் அது ரிஃபார்ம் பேசக்கூடாதுன்னு ஒண்ணுமே இல்லை. அப்புறம் ஏன் சொல்றேன், ஆனா இந்த மாதிரியான விஷயம் ஏன் டாவின்சி கோட் தமிழகத்தில் தடை செய்யப்பட்டது? பேசக்கூடாதுன்னு எதுவுமே இல்லை, பேச்சுரிமை இருக்கு. தமிழகத்தில் ஏன் தடை செய்யப்பட்டது? பராசக்தி எடுத்து அதுக்கு கதை யோசனை எழுதுன அவர் தானே இப்போ சிஎம்மா இருந்தார். ஏன் டாவின்சி கோட் தடை பண்ணார்? தெய்வம் என்றே கடா பேசியிருக்கிறதுன்னு அவர் தானே எழுதுனதா சொல்கிறாரு பேனா வச்சு. அப்புறம் ஏன் டாவின்சி கூட தடை பண்ணார்? இது என்ன மாதிரியான மனநிலை இது எனக்கு புரியலையே. இந்து தர்மம்னா பேச்சுரிமை, எழுத்துரிமை, சிந்தனைக்கான உரிமைன்றீங்க. அங்கே இருக்கிற ஒரு விஷயத்தை பேசுனா இங்கே எல்லாம் வெளிப்படையாக தெரியுது பிரதர். அங்கே என்ன நடக்குதுன்னு யாருக்குமே தெரிய மாட்டேங்குது. இந்த புர்காங்கிற படத்தை பார்க்கலன்னா என்ன மாதிரி ஆளுங்கள்லாம் சத்தியமே தெரியாது. இந்த மாதிரி 4.5 மாதம் அந்த பெண்கள் வீட்டுக்குள்ளே அடைபட்டுருக்கணுன்ற ஒரு முறை இருக்கிறதே எனக்கு தெரியாது. இன்னும் 1000 விஷயம் இருக்குது. நிக்காஹ் ஹலாலாம் நீங்கள் கேட்டிங்கன்னா மோசமாக இருக்கும் உள்ள. இதெல்லாம் என்ன இப்படி அறிவியலுக்கு புறமான ஒரு சடங்கு சம்பிரதாயங்கள் இருந்து கொண்டிருக்கிறதுன்னு கேட்பீங்க. 1000 விஷயம் இருக்குது உள்ள. ஏன் அந்த சமூக பெருமக்களுக்கு சோஷியல் ரிஃபார்முக்கான உரிமை இல்லையா? அது யார் பேசுவா? அந்த சமூகத்துக்கு ஒருத்தன் வந்து பேசினாலே வெட்டுவாங்க குத்துவாங்கிறீங்க. அதுக்கு ஆதரவு தெரிகிறதுக்கு 10 அரசியல் கட்சி. காட்டு மீராண்டித்தனமான விஷயங்க அது. மனித சமூகமே வெட்டி தலைகுனிய வேண்டிய விஷயங்க இந்த மாதிரி ஒரு விஷயம் இருக்கிறது. ஒரு தீவிரவாதம், பச்சை படுகொலை, மனித குலத்திற்கே ஆபத்தானவர்கள் ISIS, அதுக்கு ஆள் சேர்க்கறதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கிறாங்க அப்படிங்கிறத ஒரு அந்த மோட சாப்பிடண்டிய ஒரு திரைப்படம் காட்டினா அதெல்லாம் நீ காட்டக்கூடாது. அப்புறம் யார் காட்டுவாத? எப்படி மக்களுக்கு தெரியும்? இஸ்லாம் சமூக பெருமக்களை அதை எப்படி பேசுவாங்க? இல்லை, இதை பற்றி ஒரு உரையாடல் தொடங்கணும். எப்படி தொடங்கணும்? இல்லை, இதை பற்றி உரையாடல் வேணும் தான். ஏன் சினிமா வரக்கூடாது? இல்லை இல்லை, இதை பற்றி உரையாடல் வேணும் தான். பட் ஆனால் இதை நான் தான் ஆரம்பித்தேன், இந்த கேள்வியிலேயே அப்படிதான் ஆரம்பித்தேன். இதே விவகாரம் சம்பந்தமாக ரொம்ப பொறுப்புணர்ச்சியோட இந்த மாதிரி செய்திகளை வந்து கையாண்ட செய்தியாளர்கள் எவ்வளோ பேர் இருக்காங்க, காலமிஸ்ட் எவ்வளோ பேர் இருக்காங்க. ஆனால் அது எதுவுமே சர்ச்சையானது, ஏன்னா செய்தியோட நின்றுச்சு, அது அந்த தளத்தில் மட்டும் விவாதிக்கப்பட்டது. ஆனால் இது வந்து ஒரு பொது தளத்தில் குறிப்பாக வந்து நிறைய டேட்டா தப்பாக சொல்கிறாங்களோ அப்படிங்கிற ஒரு கேள்வியும் கூடவே இருக்கும். கிட்டத்தட்ட 32,000 பெண்கள்னால் அது என்ன டேட்டா அப்படின்னே தெரியல. அதுக்கப்புறம் அவரே மறுத்துருக்கிறார், அந்த படக்குழுவினரே அதை மறுத்துருக்கிறாங்க. ஸோ அது வந்து ஒரு கற்பனையாக இந்த ஃபிலிம்ஸியாக கொண்டு வரும்போது அது ஒரு சென்சிட்டிவான விஷயமே. இது இப்படி கொண்டு போகணுமாங்கிறது தான் ஒரு கேள்வி. இது ஏற்கனவே செய்திகளில் வந்தது தான், இல்லைன்னு மறுக்கவே இல்லை யாருமே. செய்திகளில் வந்தது, ஆனால் செய்திகளால் மக்களுக்கு புரிய வைக்க முடியல. இந்த திரைப்படம் புரிய வைத்திருக்கிறது. காஷ்மீர் ஃபைல்ஸ் இருக்குல்ல, காஷ்மீர் ஃபைல்ஸ் செய்திகளில் வந்தது தான். அந்த அம்மாவை அப்படியே படுக்க போட்டு ரம்பத்தில் வச்சு ரெண்டாக அறுத்து போடுவாங்க, ரெண்டு துண்டாக. செய்தியில் வந்தது தான், எவனுக்கும் தெரில. அந்த படம் வந்ததுக்கப்புறம் தான் தெரிஞ்சது. அதுக்கும் இவங்க எதிர்ப்பு தான் தெரிவித்தாங்க. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? கேரளா ஸ்டோரிக்கு மட்டும் இல்லை, காஷ்மீர் ஃபைல்ஸுக்கு மட்டும் இல்லை, புர்கா பர்கானாவுக்கும் இவங்க இதே ரியாக்ஷன் தான் பண்ணுறாங்க. திருப்ப திருப்ப சொல்லிகிட்டு இருக்காங்க. சீரியஸ்னஸ் உங்களுக்கு புரிய மாட்டேது. புரியுதா உங்களுக்கு? தீவிரவாதம், அடிப்படைவாதம், இதை தொட்டால் மட்டும் கிடையாது, இஸ்லாம் என்று பேசினாலேயே இந்த மிரட்டல் வந்து கொண்டு தான் இருக்கிறது. இது ஏன் நீங்கள் புரிஞ்சிக்க மாட்டீங்க? புர்காவுக்கு பேசுகிறவங்களும் ISIS-க்கு படம் எடுத்தால் பேசுகிறவங்களும் ஒரே மாதிரியான ஆட்கள்.
ஒரே குரல் ஒரே இடத்துலேருந்து வருகிறது, அதற்கான ஆதரவு குரலும் ஒரே இடங்களிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. இது வந்து ஒரு அறிவார்ந்த சமூகத்திற்கு அழகு கிடையாது, இது ஒரு காட்டு மிராண்டி சமூகத்திற்கான அடையாளம். அவங்க அப்பனா அறிவுள்ள யாரும் ஃப்ரீ திங்கிங் இருக்கிற யாரும் இதை ஒத்துக்க மாட்டாங்க. அவங்க எல்லாம் தீவிரவாதத்தை ஆதரிக்கிறாங்க அப்படிங்கிறீங்களா? 100% கேரளா ஸ்டோரியை எதிர்ப்பவர்கள் அத்துணை பேரும் தீவிரவாதத்தை ஆதரிப்பவர்கள் தான். அதுல என்ன உங்களுக்கு டவுட்டு? செடிஷன் கேஸ் போடுங்க அப்போ. இல்ல சார், வெறும் நாங்க ஆட்சியில இருக்கோன்ற ஒரே காரணத்துக்காக அப்படிதான் சார் கேட்க முடியும். சரி, தப்புங்க. இது நான் ஆட்சியில இருக்கேன், ஆட்சியில இருக்கிற ஒரு கட்சியில நான் வந்து ஒரு மாநில செயலரா இருக்கேன் அப்படின்றதுக்காக என்னுடைய கருத்தை, என்னுடைய உரையாடலை நீங்க அதற்கு எதிரான ஆக்கப்பூர்வமான உரையாடலை வைத்து என்கிட்ட உரையாடாம நீங்க சட்டப்பூர்வமா இது பண்ணுங்க. ஃபர்கட் அபவுட் ஐம் த பிஜேபி, நான் பிஜேபி பர்சன் கிடையாதுன்னு வச்சுக்கோங்க. இதை விவாதம் பண்ணுங்க. இது வந்து நல்லா புரிஞ்சுக்கோங்க, இருக்கிறீங்க. இதை வந்து விவாதம் பண்ண வேண்டிய விஷயம் பிரதர், இது ஆக்கப்பூர்வமான ஒரு விஷயம். என்னுடைய இஸ்லாம் சமூக நண்பர்களுக்காக நான் பேசிட்டு இருக்கேன், என்னுடைய சமூகத்திற்காக பேசியிருக்கேன், என்னுடைய சமூகத்தினுடைய நலனுக்காக நான் பேசிட்டு இருக்கேன். நீங்க அதுல வந்து விதண்டாவாதம் பண்ணிட்டு இருக்கீங்க. இந்த கேள்விங்கிறது நான் ஒரு ஆக்கப்பூர்வமான உரையாடல முன்னெடுத்து இருக்கேன், அதை மறைமாற்றுவதற்கான கேள்வி. என்ன கேள்வி? ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போச்சு இல்ல. இப்ப நம்ம எவ்வளவு சீரியஸான விஷயம் பேசிட்டு இருந்தோம். பேசுங்க. இது கான்செப்டுவலா பேச வேண்டிய சீரியஸான ஒரு விஷயம். உலகம் முழுவதும் இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிரச்சனை தீவிரவாதம். இன்னும் எத்தனை உயிருக்கு போனா, இன்னும் எத்தனை குண்டு வெடிப்புங்க நடந்தா நீங்க எல்லாம் தெரிஞ்சுவீங்க. இல்ல சார், கான்செப்டுவலா பேசுறது வந்து அது அந்த மதத்தை சார்ந்த, அந்த மதத்தை பின்பற்றக்கூடிய பெரியவர்கள் இருக்காங்க, நீங்க அவங்கதான் பேசணும். பத்திரிகையா தான் என்னால இந்த கேள்வி மட்டும் தான் கேட்கணும். அங்கதாங்க நீங்க புரிஞ்சுக்க மாட்டீங்க. பத்திரிகையில நம்ம பேசும்போது தாங்க எனக்கு தெரியுங்க, பர்சனலா தெரியுங்க, இஸ்லாம் சமூகத்துல எனக்கு மிக மிக நெருக்கமான பல நண்பர்கள் இருக்காங்க. சென்னை உயர்நீதிமன்றத்தில் வழக்கறிஞர்களே இருக்காங்க. நிறைய பேர் என்னென்னா, இந்த மாட்ரேட் தாட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதாவது அடிப்படைவாதத்திற்கு எதிரான ஒரு கொள்கை, சூஃபியம் ஃபாலோ பண்ணுறவங்க இருக்காங்க, அப்துல் கலாம் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க, இன்னும் சொல்ல போனால் குரான் வந்து தீவிரவாதத்தை போதிக்கவில்லைன்னு பேசுகிறவங்க இருக்காங்க, தீவிரவாதத்தை பண்ணுறவங்கெல்லாம் வந்து இஸ்லாமியத்துக்கு எதிரானவர்கள்னு பேசுகிறவங்க இருக்காங்க. ஆனால் இவங்களுடைய குரல்கள் எல்லாம் இங்கே நசுக்கப்படுகிறது. எவன் வந்து தீவிரவாதியை ஜிகாதின்னு சொல்கிறானோ, போராளின்னு சொல்லி புனிதப்படுத்துகிறானோ, அவனுடைய குரலை தான் நீங்கள் பொது வெளியில் காட்டுறீங்க. அவனுடைய குரலுக்கு தான் இங்கே பொதுமைப்படுத்துறாங்க. யார் காட்டுறது? நாங்கன்னா யார் காட்டுறது? ஊடகங்கள் என்ன எங்கே காமிச்சாங்க, எது என்ன காமிச்சாங்க, எது காமிச்சாங்க? இப்போ நான் சொன்ன ஸ்டேட்மெண்ட் அமீர் பேசியிருக்காரு, அதை ஊடகங்கள் தான் எடுத்து காட்டுச்சு. ஆனால் நான் சொல்கிறத பேசுகிறவங்களுடைய குரலை காட்டுறதுக்கு நீங்கள் தயாராக இல்லை. இதுதான் உண்மை. நீங்கள் சூஃபிக்கு ஃபாலோ பண்ணுறவனை பார்த்து என்ன தெரியுமா கேட்பீங்க? இஸ்லாமத்துக்கு எதிராக பேசுகிற ஒரு இஸ்லாமியரை பார்த்து என்ன தெரியுமா கேட்பீங்க? சங்கியான்னு கேட்பீங்க. ஃபஸ்ட் இந்த ஊடகம் சொல்லிட்டு பொதுமைப்படுத்துன்னு இருக்குங்க. எல்லா ஊடகங்களும் அப்படி காட்டுங்களேன். ஆமாம் காட்டுங்களேன். இஸ்லாம் சமூகத்திலிருந்து வந்து இஸ்லாமில் இருக்கிற மூடநம்பிக்கைகளை பற்றியோ, இஸ்லாமில் ஜிஹாதிக்கு, அதாவது இஸ்லாமிய அடிப்படைவாதத்திற்கு எதிராக பேசுபவர்கள் பற்றியோ, அந்த குரலுக்கு தமிழக ஊடகங்கள் வாய்ப்பளிக்கவில்லை என்று நான் பகிரங்கமாக குற்றம் சாட்டுகிறேன். இந்த குற்றச்சாட்டுக்கு நீங்கள் ஒரு ஊடகவியலாளராக மறுப்பு சொல்லுங்கள். இந்த மாதிரி ஒருத்தர் பேசினாருங்க, அவரை பார்த்து நீ சங்கியா, நீ இஸ்லாம் முஸ்லீமாக இருந்துட்டு ஏன் இப்படி பேசலை அப்படின்னு நாங்கள் கேட்கவே இல்லைங்க. அந்த குரலை நாங்கள் அப்படியே அமீருக்கு எப்படி ஒரு ஸ்பேஸ் கொடுத்தோமோ அதே மாதிரி அவருக்கும் ஸ்பேஸ் கொடுத்தோம் அப்படின்னு நீங்கள் இப்போ மறுப்பு சொல்லுங்கள். குற்றச்சாட்டு நேரடியாக ஒரு ஊடகவியலாளரை எதிரில் உட்கார்ந்து கொண்டு உங்களுடைய ஊடகத்துறையை பார்த்து இந்த குற்றச்சாட்டை கை நீட்டி சொல்கிறேன். இந்த விவாதம் தொடரணும் அப்படிங்கிறது தான் என்னோட கருத்தும். உங்களுடைய வருகைக்கும் கருத்து போயிருக்கும். நன்றி சார். நன்றி.